ஓம் சாந்தி. உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் ஆத்ம உணர்வுல குஷி குஷியா இருக்கீங்களா? சந்தோஷமா சந்தோஷமா இருங்க. சந்தோஷத்தை கொண்டாடக்கூடிய சங்கமையும் 83 வருஷமாக மிகவும் வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் 17 வருடங்கள் மட்டுமே சத்தியுகம் வருவதற்கு. ஓகே, இன்னைக்கு என்ன தலைப்பு, எதை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, ஆவிகள், ஆவிகள், ஆவிகள் என்று சொல்லக்கூடிய அந்த ஆத்மாக்கள் யார், அவங்க எப்படி இருப்பாங்க, என்ன மலையில மனநிலையில இருப்பாங்க, எதனால அவங்க அப்படி ஆனாங்க, சரிங்களா? அதில் இருக்கக்கூடிய தரம், நல்ல ஆவி கெட்ட ஆவி அப்படிங்கிற விஷயத்தை தான் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, பெரும்பாலும் ஆவினா என்ன சொல்லுவோம், பேய் அப்படிங்கிற விஷயம் தான் சொல்லுவோம். ஸோ இதை புதுசு புதுசாக சொல்லுவாங்க. சாத்தான், கிறிஸ்டியன்ஸ் பார்த்தீங்கன்னா பிசாசு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்றது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும். பிசாசு, பரிசுத்த ஆண்டவரே, பிசாசை ஒழித்து விடுங்கள், ஓட்டி விடுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ எல்லாரும் சொல்றத விட அவங்க பயங்கரமா சொல்லுவாங்க. கிராமத்து சைடுலயே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மணியாட்டி சாமியார் பார்த்தீங்கன்னா வடிவேல், ஸோ எப்படி ஓட்டுவார்னு அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும். அது நாஸ்திகத்தில் வரக்கூடிய காமெடியில் அது இருக்கும். ஓகே, ஆவிகன்னா யாரு, அவங்களுக்கு மட்டும் ஏன் பேய்கள்னு வச்சுருக்காங்க, மற்றவங்கள்லாம் யார் அப்போ? இது தெரிஞ்சால் தானே, அந்த வித்தியாசம் தெரிஞ்சால் தானே இது பண்ண முடியும். மனிதர்களில் நல்ல மனிதர்கள், கெட்ட மனிதர்கள், அரக்கர்கள் அப்படிங்கிற பேரெல்லாம் நம்ம வைக்கிறோம் உயிரோடு இருக்கும்போது. அப்போது உயிர் பிரிஞ்சதுக்கப்புறம் ஏன் அந்த பேர் வருது, என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதில் என்ன இருக்குது தெரியுங்களா, ஒரு ரகசியம் இருக்கு. என்ன ரகசியம்னா, யாருக்குமே தெரியாத நம்மை பற்றி நாம் 2500 வருடங்களாக மறந்த ரகசியம் தான் அது, உயிரை பற்றிய ரகசியம், சரிங்களா? என்ன அப்படின்னா, நாம இந்த உடல் கிடையாது, சரிங்களா? இந்த உடலை இயக்கக்கூடிய உயிர் எங்க இருக்குன்னா, புருவத்துக்கு மத்தியில மூளைக்கு நடுவுல அந்த தண்டு வட்டத்துல இருக்கு. எப்படி இருக்குன்னா புள்ளி வடிவத்துல இருக்கு. அதாவது வானத்துல நீங்க பாக்குறீங்களே நட்சத்திரம், அதே மாதிரிதான் குட்டி நட்சத்திரம் கண்ணுக்கே தெரியாது, அதுதான் நாம. அந்த நட்சத்திரம் தான் இவ்வளோ பெரிய உடலை அங்க உட்கார்ந்து என்ன பண்ணுது, இயக்கிக்கிட்டு இருக்கு. எண்ணங்களின் சக்தி மூலியமாக இந்த உடலை வந்து பர்ஃபெக்டா இயக்கிட்டு இருக்கு. இதுதான், இதுதான் உண்மை, சரிங்களா? அப்ப இயக்கிக்கிட்டு இருக்குன்னா இது என்ன, ஒரு கருவி தான். இந்த கருவி டெஸ்ட்ராய் ஆயிடுச்சுன்னா, இந்த கருவி எங்க உருவாகுன்னா தாயின் கருவறையில இந்த கருவி உருவாகும். அப்ப அங்க போய் என்ன பண்ணும்னா, அங்க அந்த மூளையில போய் உட்கார்ந்து அந்த உடல் தயாரானவனா அதை எடுத்து கர்ப்பத்துக்கு வெளியே வந்து அதை இயக்க ஆரம்பிச்சிடும், குழந்தையிலேருந்து பிறந்து சாகர வரைக்கும். ஸோ அது ஒரு கதாபாத்திரம், என்னன்னா அது நடிக்குது, இந்த உடம்பை எடுத்து அது நடிக்குது. இது வந்து நாடகம், சரிங்களா? இந்த பூமி அப்படிங்கிறது ஒரு நாடக மேடை. அந்த நாடக மேடையில் நமக்கு கிடைக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் தான் இந்த உடல். எந்த உடல் எடுக்குதோ அந்த கதாபாத்திரம், அந்த உடல் தான் அந்த கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரத்தில் அது மூளைக்கு நடுவில் அது நினைக்கிற விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணி, கண் மூலிமா பார்த்து, காது மூலிமா கேட்டு, வாய் மூலிமா பேசி, உடலினுடைய அங்கங்கள் மூலியமாக என்ன பண்ணுதுன்னா அசைச்சு நடிக்கிறது. அந்த பாகத்தை அது நடிக்குது, அது நினைக்கிற விஷயங்களை அது நடிக்குது. அதுதான் தியேட்டரில் எப்படி
நடிகர்கள் நடிக்கிறாங்களோ, ஆனால் அது உண்மையானவர்கள் கிடையாது. படத்தில் தான் உண்மை, தியேட்டர் விட்டு வெளிவந்தீங்கன்னா எல்லாம் போய் ஜஸ்ட் அதெல்லாம் என்டர்டெயின்மெண்ட் மாதிரி, அதே மாதிரி தான் சரிங்களா. நம்ம அழியக்கூடிய உடல் கிடையாது, அழிவற்ற ஆத்மா எப்பவுமே. ஆனால் அதில் ஒரு விஷயம் இருக்கு சரிங்களா, என்ன அப்படின்னா, இந்த உலகம் வந்து நாடகம் வந்து 5000 வருஷம் தான், அதிகபட்சம் எல்லாம் கிடையாது 5000 வருஷம். ஒவ்வொரு பிறவியும் ஒவ்வொரு கதாபாத்திரம் சரிங்களா. அதில் முதல் பாதி சொர்க்கம், ரெண்டாவது பாதி நரகம். முதல் 2500 வருஷம் சொர்க்கம், ரெண்டாவது 2500 வருஷம் நரகம். அந்த முதல் 2500 வருஷம் சொர்க்கத்தில் நம்ம என்ன கதாபாத்திரத்தில் நடிப்போம்னா, ஃபஸ்ட்டு லக்ஷ்மி நாராயணன் அப்படிங்கிற கதாபாத்திரம், அதாவது நாராயணன் ஸ்ரீ லக்ஷ்மி சரிங்களா. மொத்தம் அதில் எத்தனை பேர்னா 33 கோடி ஆத்மாக்கள், அவங்களுக்கு பேர் தேவி தேவதைகள். கோயில் கட்டி கும்பிடுறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க தான் அது அந்த கதாபாத்திரம். அதாவது பூஜைக்குரிய கைகளால் வணங்கக்கூடிய புனிதமான கதாபாத்திரங்கள் அது. இப்போ இங்கே நடிக்கிறாங்க பார்த்தீங்களே இந்த சினிமாலையெல்லாம், அவங்களுக்கெல்லாம் யாராவது இந்த கோயில் கட்டி வச்சு கும்பிட்றாங்களா என்ன இல்லையா? படங்கள் வச்சுருப்பாங்க, அதுவும் ஹிட்டன் ஃபைலாக தான் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி கேவலமான கதாபாத்திரம் எங்கே கிடைக்குதுன்னா நரகத்தில் சரிங்களா. ஸோ இதுதான் நாடகம். ஆனால் அதெல்லாம் என்ன, அந்த ஒரு ஆத்மா தான் அந்த வேலையை பண்ணுது. ஆனால் நாம் சொர்க்கத்தில் நம்ம கதாபாத்திரம் அப்படிங்கிறது தெரியும். நம்ம ஆத்மாக்களின் தந்தை யாருன்னா பரம் ஆத்மா சிவன், அவர் தான் நம்மளோட அப்பா. நாடகத்தினுடைய கதாபாத்திரத்தின் படி அவர் பேர் கடவுள். எப்போ வருவார்னா கடைசி 100 வருஷம் வருவார். எதுக்குன்னா நம்ம இந்த நாடகத்தில் நடிச்சு கடைசி நேரத்தில் உடல் நாம அப்படின்னு நம்ம முழுசாக மறந்துடுவோம். அதை ஞாபகப்படுத்தி கூட்டிகிட்டு போகிறதுக்கு கடைசி 100 வருஷம் வருவார். அது மட்டும் இல்லாமல் நடிச்சு ஆத்மாவோட சக்தியும் என்ன ஆயிரும், குறைஞ்சி போயிடும். ஸோ அந்த சக்தியையும் கொடுத்து நாடகத்தில் நம்ம பார்த்ததெல்லாம் உண்மைன்னு நினச்சிருப்போம், அதையெல்லாம் வந்து அழிச்சு நம்மளுடைய சுத்தமாக எங்கே கூட்டிகிட்டு போவார்னா நம்மளுடைய வீடு, உண்மையான வீடு. இது நாடகத்தை நடிக்க வந்த அந்நிய இடம் தான் அது சரிங்களா. பூமி அப்படிங்கிறது வெளிநாடு. நம்மளுடைய சொந்த வீடு எதுன்னு பார்த்தீங்கன்னா கைலாயம், ஆத்மாக்களின் உலகம்னு சொல்லுவோம். எங்கே இருக்குன்னா பூமிக்கு மேலே இருக்கு. பூமிக்கு மேலே ஒளி உலகம் இருக்கு, அந்த ஒளி உலகத்துக்கு மேலே செம்பொன் நிறமான உலகம், அதுதான் வந்து ஆத்மாக்களின் உலகம். அதை தான் கைலாயம்னு சொல்கிறது. பிரம்மலோகம், கிறிஸ்தவர் சொல்லக்கூடிய பரலோகம், பரந்தாமம் அப்படின்னு சொல்லக்கூடிய உலகம் தான் அது. அங்கே தான் நம்மளுடைய அப்பா பரமாத்மா சிவன் 4900 வருஷம் அங்கே தான் இருப்பார். ஃபுல் சக்தி எடுத்திருப்பார், கடலாக இருப்பார், சக்திகளின் கடலாக, ஞானத்தின் கடலாக, குணங்களின் கடலாக, அன்பின் கடலாக, இந்த மாதிரி அனைத்திலும் கடலாக இருக்கக்கூடிய நமது அப்பா கடைசி 100 வருஷத்தில் இந்த குழந்தைங்கள்லாம் நடித்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த நாடகத்தில் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்களில் மூழ்கி இருப்பாங்க. ஸோ அவங்களையெல்லாம் வந்து எழுப்பி, இதெல்லாம் உண்மை கிடையாது, நீ அழியக்கூடிய உடல் அல்ல, அழிவற்ற ஆத்மா அப்படின்னு சொல்லி அந்த ஞானத்தை கொடுத்து உண்மையான விஷயத்த சொல்லி ஆத்மா சக்தி இழந்திருக்கும். ஸோ அந்த சக்தியையும் வந்து நாம் கொடுப்பார். ஏன்னா இது உடம்பு, இந்த நாடகத்தை நடிக்கிறதுக்கு கொடுத்த உடம்பு. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், அது இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கோம், அதுதான் உண்மைன்னு. ஆனால் கிடையாது, நினச்சா அந்த உடம்பை விட்டுறணும். நீங்கள் எப்படி 3D மூவிஸ் பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸை நீங்கள் போட்டுட்டு படம் முடிஞ்சோன்னா கழட்டி போட்டுருவீங்க, அந்த மாதிரி தான் இந்த உடம்பும். இந்த நாடகத்தை நடிக்கிறதுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு 3D கிளாஸ் தான் அது சரிங்களா. ஆனால் இது பிரம்மாண்டமான நாடகம், நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத டெக்னாலஜியில் அப்பா உங்களுக்கு அழகாக கொடுத்துருக்காரு. இதை நினச்சே பார்க்க முடியாது, அந்த மாதிரி தியேட்டர் இது. பூமி அப்படிங்கிறது நாடக மேடை, பயங்கரமான தியேட்டர். இதில் நடிக்கக்கூடிய அந்த சீடி உங்களோட ஆத்மாவில் இருக்கு, நீங்கள் நடிக்க மாட்டீங்க, ஆட்டோமேட்டிக்காக அதே நடிக்கும். நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க சரிங்களா, அந்த கண் வழியாக காது வழியாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயம் நீங்கள் செய்கிறது கிடையாது, உங்களுடைய ஆத்மாவில் என்ன பதிஞ்சிருக்கோ அது இந்த உடல் நடிக்கும், அவ்வளோதான்.
சிடியில் என்ன பதிவாயிருக்கோ அதை தான் டிஸ்பிளே வந்து காட்டும், ஸ்பீக்கரும் வந்து பாடும், அப்புறம் அது சம்மந்தப்பட்ட என்ன ஒரு ஹார்ட்வேர் வச்சுருக்கீங்களோ அதை காட்டும், அவ்வளோதான். அதே மாதிரி தான் ஸோ ஆத்மாவில் என்ன சிடி இருக்கோ ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் ஒவ்வொரு விதமான கதாபாத்திரங்கள் கொண்ட சிடி கொடுக்கப்பட்டிருக்கும். நாடகத்தோட ஆரம்பம் சத்தியுகம், திரேதாயுகம், சொர்க்கம், துவாபரிகம், கலியுகம், நரகம், இதில் எல்லாருமே எல்லா கேரக்டரையும் நடிக்க மாட்டாங்க. ஆரம்பத்தில் வர்றவங்களுக்கு 84 பிறவி, அதாவது 84 கதாபாத்திரம், 5000 வருஷம் கொண்ட சிடி இருக்கும். அதுலேயே கொஞ்சம் கம்மியாக பிறவி இருக்கிறவங்களுக்கு கம்மியாக பதிவுகள் கொண்ட சிடி தான் இருக்கும், சரிங்களா? ஸோ அதில் யார் யாருக்கு எந்தெந்த சிடி இருக்கோ அந்தந்த சிடியினுடைய கதாபாத்திரத்தை நம்ம நடிச்சே தான் தெரியும். ஆனால் நாம் அது உண்மையிலே நினச்சி என்ன பண்ணிட்டோம்னா இன்னைக்கு அழியக்கூடிய உடல் நினச்சிட்டோம், சரிங்களா? அதில் தான் இந்த ஆவிகள் எல்லாம் வருது, சரிங்களா? ஸோ கேரக்டர் உண்மை அப்படின்னு நினச்சி உடலினுடைய உணர்வு, இந்த 3D கிளாஸோட உணர்வு என்னன்னா காமம், விரோதம், பற்று, பேராசை, அகங்காரம் அப்படிங்கிற உணர்வு தான் அந்த வில்லன், இந்த தியேட்டரோட வில்லனே இவன் தான். இவனை தான் பக்தி மார்க்கத்தில் 10 தலை ராவணன், ஆணிடமைந்தும் பெண்ணிடமைந்தும் இணைந்த ரூபங்களை தான் அங்கே பக்தி மார்க்கத்தில் 10 தலை ராவணன், நரகாசுரன், மகிஷாசுரன், சாத்தான், பிசாசு அப்படிங்கிற விஷயம் எல்லாம் இந்த அஞ்சு தான். இந்த அஞ்சோட எந்த ஆத்மாக்கள் சுத்திக்கிட்டு இருக்கோ அவங்க எல்லாருமே கெட்ட ஆவிகள், இதைத்தான் பேய்கள்னு சொல்றது. இது எதுவுமே இல்லாம இருக்கிறவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா அங்கேயும் இங்கேயும் அலைய மாட்டாங்க. ஆனா இந்த உலகத்துல எல்லாருமே என்ன வசப்பட்டுறாங்க, கடைசி நேரத்தில் சக்தி இறக்கும் போது எல்லாத்துக்கும் அடிமை ஆயிடுறாங்க. ஸோ அவங்க உடல் கிடைக்காம அங்கேயும் இங்கேயும் அலையிறதான் அந்த ஆவிகள் பேய்கள் அப்படின்னு சொல்றது. ஸோ அவங்க உடம்புக்குள்ளையெல்லாம் வந்து பூவாங்க, அதெல்லாம் நடக்கும். அதையும் என்ன பண்ணுவாரு, அப்பா வந்து பிடிச்சி இழுத்து இந்த ஞானத்துக்கு கொடுத்துருவாரு, ஏதாவது ஒரு கர்ப்பத்துக்குள்ள பிரவேசம் பண்ணி இந்த ஞானத்துக்கு கொடுத்துருவாரு. இப்ப எப்போ நாடகம் முடிய போகுதுன்னா 2036 இந்த 5000 வருஷம் முடிய போகுது. 1936 வந்தாரு, இப்போ ஞானம் பிரம்மா குமரிகள் மூலிமா கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த ஞானத்தை கொடுத்துட்டு இருக்காரு, சரிங்களா? ஞானத்தையும் வந்து ஞானத்தையும் சக்தியையும் வந்து கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ அந்த ஞானத்தை தான் முரளி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். யூடியூப்ல பிரம்மா குமாரி தமிழ் முரளி அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா அது வரும். பி கே சரவணகுமார் காட்ஸ் ட்ரூ சைல்டு அப்படிங்கிற சேனல்ல வந்து அந்த ஞானம் வந்துட்டு இருக்கு. அப்புறம் பிரம்மா குமாரி டிஎன் அப்படிங்கிற சேனல்லையும் ஞானம் வருது. அப்புறம் லைவ் திருவண்ணாமலை அப்படிங்கிற சேனல்லையும் காட் சிவா அண்ட் ஹிஸ் ஆர்மி அப்படிங்கிற சேனல்லையும் வந்து இந்த ஞானம் வந்துட்டு இருக்கு. இந்த உயிரை பற்றிய ரகசியங்கள் வந்து இந்த ஆன்மீகம் தமிழ் அப்படிங்கிற சேனல்லையும் வந்துட்டு இருக்கு. உண்மையான ரகசியங்கள், உயிரை பற்றிய உண்மையான இங்க நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் வந்து உண்மையான ரகசியங்களை வந்து நாங்க இங்க இந்த சேனல்ல வந்து தெளிவாக போட்டுட்டு இருக்கோம். நம்ம எல்லாம் யாருன்னா சிவனோட குழந்தைகள் தான், சரிங்களா? ஆனா நாடகத்தோட கதாபாத்திரத்துல உண்மைன்னு நினைச்சு என்ன பண்ணிட்டோம்னா காமம், விரோதம், பற்று, பேராசை அப்படிங்கிற அங்காரத்துல குழந்தைங்க கூட என்ன பண்றோம், சண்டை போடுறோம், காமத்துல ஈடுபடுறோம், எல்லா விஷயமும் பண்றோம், அதெல்லாம் பாவம் தான். ஸோ அதெல்லாம் நம்மளை நாம வந்து அழியக்கூடிய உடல் அல்ல, அழிவற்ற ஆத்மா அப்படின்னு நினைச்சு பரமாத்மா சிவன் நம்மளோட அப்பாவை நினைக்கும் போது உங்களுடைய புருவமத்தி துடிக்கும். என்னன்னா சக்தி வருதுன்னு அர்த்தம். அந்த சக்தியில நீங்க செஞ்ச பாவம் எல்லாம் எரிஞ்சிரும், ஆத்மா ஃபுல் சார்ஜ் ஆயிரும். நாடகம் முடியும் போது இங்க உலக அழிவு நடக்கும், சரிங்களா? ஸோ உலக அழிவு பிரம்மாண்டமா இருக்கும். எப்படின்னா வெடிகுண்டு, அணுகுண்டு, பூகம்பம், சுனாமி, ஆழிப்பேரலை, காஜா புயல், அப்புறம் துப்பாக்கிச்சூடு, இராணுவ சாகசம் எல்லாம் நடக்கும். அப்புறம் ஊருக்குள்ள கொலை, வெட்டு, கற்பழிப்பு, சிறை உடைப்பு எல்லாம் நடக்கும்.
குடும்பத்துக்குள்ளேயே இந்த மாதிரி விஷயமெல்லாம் நடக்கும் கடைசி நேரத்தில். ஏன்னா நாடகம் அப்படி டிசைன் ஆயிருக்கு. ஆனால் அதுலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா என்ன நடக்கும்? இந்த ஞானத்தை நீங்கள் எடுத்து சக்தியை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த அழிவிலிருந்து நீங்கள் நினைக்கும் போது உடலை விட்டு பிரிஞ்சிருவீங்க, நம்ம ஆத்ம உலகத்துக்கு போயிடுவோம், சரிங்களா? அப்படி இந்த விஷயம் தெரியாத இந்த ஆசைகளுக்கும் பற்றுக்கும் பேராசை, ஏன்னா இது எல்லாமே நாடகம், அது அவங்களுக்கு தெரியாது. என்ன பண்ணுறாங்க, ஒன்று மேலே ஆசை வச்சிடறாங்க, இல்லைன்னா பற்று வச்சிடறாங்க, இல்லைன்னா ஒரு அகங்காரம் வந்துடுது, அப்புறம் பேராசை பற்றுறாங்க, காமத்தில் காமத்திலேயே அவங்க இருப்பாங்க. அந்த அதாவது அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஆசை, இந்த விஷயம் இந்த அஞ்சு விதுவில் வந்து அந்த ஆவிகள் இறந்தாலும் வந்து இதையோட சுற்றிட்டு இருப்பாங்க. இவங்களை தான் ஆவிகள்னு சொல்கிறது. ஸோ இவங்களே இந்த ஞானம் கிடைக்கிற வரைக்கும் இவங்க அப்படி தான் அலைஞ்சிட்டு இருப்பாங்க. ஆனால் நாடகம் முடிய போகுது, சரிங்களா? நாடகம் முடிய போது எல்லோரும் அங்கே போயிடும். இந்த ஞானத்தை கேட்குறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாவத்தையும் எரிச்சு அந்த தினமும் வரக்கூடிய முரளியும் கேட்டு சக்தியும் எடுத்து பக்காவாயிருவாங்க. அழிவின் முன்னாடியே வந்து உடலை விட்டு பிரிஞ்சு தயாராக இருப்பாங்க அங்கே ஆத்ம உலகத்துக்கு போகிறதுக்கு. மற்றவங்க இந்த மாதிரி சுற்றுறாங்க பார்த்தீங்களா, இந்த ஆவிகள் தீய குணங்களோட சுற்றுறாங்க பார்த்தீங்களா, இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்பாவே வந்து சுத்தம் பண்ணுவார். அந்த ஆப்ரேஷன் கொடூரமாக இருக்கும், சரிங்களா? அந்த ஆப்ரேஷன் வந்து கொடூரமாக இருக்கும். அந்த ஃபில்டர்க்கெல்லாம் தயவு செஞ்சு போகாதீங்க. இந்த எண்ணம் மனிதர்களுக்குள்ள இருந்தாலும் அவங்க பேய் தான், அதைத்தான் பேய்னு சொல்றது. ஆத்மா தான், எல்லாமே உயிர் தான், உயிரில் இருக்கக்கூடிய குணங்கள் தான் இப்படி பிரிக்குது. நானும் ஒரு ஆத்மா, கேட்குற நீங்களும் ஒரு ஆத்மா. எனக்கு காமம் விரோதம் பற்று பேரரசு அப்படிங்கிற அகங்காரம் எதுவும் கிடையாது. இருந்தாலும் நானும் எந்த உடல்ல போகவும் மாட்டேன், அலையவும் மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் இது நாடகம் அப்படின்னு. முடிய போகுது, ஆத்ம உலகத்துக்கு போயிடுவோம். அதுக்குண்டான வழியையும் அப்பா கொடுத்துட்டாரு. அது யூடியூப்ல இருக்கு, பிரம்மா குமாரிஸ் தமிழ் டைப் பண்ணீங்கன்னா எல்லா ஃபுல் டீட்டெயில்ஸ் வருது, அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சரிங்களா? ஸோ கேட்காதவங்க, இந்த அஞ்சையும் விடாதவங்க ஏதாவது ஒன்றுல சிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த சிக்கலை எடுக்கிறதுக்கு அந்த ஆப்ரேஷன் அவர் பண்ணி தான் எடுக்க முடியும். ஆனால் அந்த ஆப்ரேஷன் சொல்ல முடியாத அளவு இருக்கும். தீயில போட்ட வண்டு மாதிரி துடி துடிச்சு சாகக்கூடிய, உயிர் சாகாது, அந்த வேதனை அனுபவிப்பீங்க அவ்வளோதான், துடிப்பீங்க அப்படியே, சரிங்களா? ஸோ அதுக்கெல்லாம் போயிடாதீங்க. இந்த ஆடியோ கேட்ட உடனே நல்ல பிள்ளையா ஆகி தினமும் அந்த முரளி கேட்டு சக்தியை எடுத்து பாவங்களையும் எரிச்சு ஆத்ம உலகத்துக்கு போகிறது தயாராயிருங்க. ஏன்னா நாடகம் திரும்பவும் நடக்கும். இந்த அஞ்சு விட்டு தானாக யார் உடலை விட்டு பிரிஞ்சு போகிறாங்களோ அவங்களுக்கு நாடகத்தில் ஃபஸ்ட்டு 2500 வருஷம் சொர்க்கம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அங்கே பிறவி எடுக்கிறதுக்கு அவங்க தான் தகுதி, சரிங்களா? மற்றவங்கெல்லாம் தகுதி கிடையாது, நரகத்திலேயே தான் பிறப்போம். அழியக்கூடிய இந்த இதுலேயே தான் வந்து பிறவி எடுத்து நடிச்சுக்கிட்டே இருப்போம். ஸோ அந்த இதுக்கெல்லாம் போக வேண்டாம். அவசியம் இந்த ஆடியோ கேட்டதுக்கப்புறம் பிரம்மா குமாரியில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஓகே, வேற யாராவது கேட்டீங்க அப்படின்னா வாங்க. இன்னும் 17 வருஷம் தான், 2036ல் அழிய போகுது. இப்போவே சிம்டம் ஆயிடுச்சு, சரிங்களா? கேரளா தமிழ்நாடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு, மற்ற உலகில் இருக்கக்கூடிய அனைத்து இதுலேயும் ஒரு 10% ஆரம்பித்து போயிட்டுருக்கு. இன்னும் போக போக 2-3 அப்படிங்கல வெள்ளம் இந்த மாதிரி எல்லாம் வரும், சரிங்களா? ஸோ அது நடந்து தான் தீரும். ஏன்னா நாடகத்தில் அதெல்லாம் இருக்குது, நடந்து தான் தீரும். நாம் சிக்கக்கூடாது, அவ்வளோதான். ஸோ அந்த ஞானத்தை தான் கொடுக்குறோம், சக்தியை அப்பா கொடுக்குறாரு, எடுத்துக்கோங்க, ஞானத்தையும் எடுத்துக்கோங்க. சீக்கிரம் பாவத்தை எரிச்சு உடலை விட்டு பிரியறதுக்கு உண்டான முயற்சி இது பண்ணுங்க. ஆன்மீகம் தமிழ் அப்படிங்கிற சேனல்ல எல்லா டீட்டெயிலும் ஃபுல்லா இருக்கு, அவசியம் பாருங்க. ஓம் சாந்தி.